அன்பு நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியில் மத்தேயு 21:11 வரை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் நாம் 12:46 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆயத்தமாகிவிட்டீர்களா? வெற்றி பவனியை குறித்த உண்மை என்ன? இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள் ஆசாரியனாக நுழைந்தது எப்போது? வாரத்தின் 2 நாளில் இயேசு எருசலேமிற்குள் பிரவேசித்தது எவ்வாறு? வெற்றி பவனி எங்கே நிறைவடைந்தது? முழுமையான வெற்றி பவனி என்பது எது? ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை யார் என்று எண்ணினார்கள்? இயேசு யாரையும் புறம்பே தள்ளினாரா? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் இருதயத்தினை திறந்தருளுவாராக. பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:12 சிந்திக்கப் போகிறோம். இங்கே 2வது முறையாக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்தம் பண்ணுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:12-13. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இது மிகவும் கடுமையான வார்த்தைகள் இல்லையா? இப்பொழுது இந்த வெற்றி பவனியை குறித்த சில உண்மைகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இதை வெற்றி பவனி என்று சொல்வது சரியானதாக இருக்குமா? சகரியாவின் தீர்க்க தரிசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம். அதில் சில பகுதிகள் தான் நிறைவேறியிருக்கிறது. அவர் இரட்சகராகும்படியாக எருசலேம் பட்டணத்திற்குள்ளே இப்பொழுது வருகிறார். இறுதியாக தன்னை மக்களுக்கு முன்பாக அவர் காண்பிக்கிறார். 4 சுவிசேஷ பகுதிகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு கோர்வையாக நிகழ்ச்சிகளை நாம் வகுக்க முடியும். அவர் 1 நாளல்ல 3 நாட்கள் இவ்விதமாக எருசலேமிற்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். 1வது நாள் சனிக்கிழமையிலே வந்திருக்கிறார். அதுதான் ஓய்வு நாள். அன்றைக்கு காசுக்காரர்கள் அங்கே இல்லை. அவர் சுற்றி பார்த்துவிட்டு கடந்து சென்று விட்டார். மார்க் 11:11 பாருங்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். இந்த முறை அவர் எருசலேமிற்குள்ளே வரும்பொழுது ஆசாரியனாக அவர் நுழைந்தார். 2வது நாள் ஓய்வு நாள். அன்று எருசலேமிற்குள்ளே அவர் கடந்து வந்தார். அதுதான் வாரத்தின் 1வது நாள். இப்பொழுது தேவாலயத்திலே காசுக்காரர்கள் இருக்கிறார்கள். 12:13 நாம் பார்ப்பது போல இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தார். இந்த நாளிலே அவர் ஒரு ராஜாவாக எருசலேமிற்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். 3வது நாள் மீண்டுமாக அவர் எருசலேமிற்குள்ளே வருகிறார். அதுதான் திங்கட்கிழமை, வாரத்தின் 2வது நாள். இந்த முறை அவர் எருசலேமிற்காக கண்ணீர் வடித்தார். பின்னர் தேவாலயத்திற்குள்ளே சென்று போதித்தார், குணமாக்கினார். இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:41-44 பின்னர் 47-48 பார்க்கிறோம். இப்பொழுது இந்த நாளிலே அவர் எருசலேமிற்குள்ளே பிரவேசித்தது ஒரு தீர்க்கதரிசியாக பிரவேசித்தார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷங்களின் குறிப்புகளையும் நாம் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த 3 வித்தியாசமான நாட்களிலே அவர் செய்தது என்பது நமக்கு தெரிய வருகிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 நாள் எருசலேமிற்குள்ளே வெவ்வேறு பொறுப்புகளுடன் நுழைந்திருக்கிறார். 1வது நாள் ஆசாரியனாக, 2வது நாள் ராஜாவாக, 3வது நாள் தீர்க்கதரிசியாக நுழைந்தார். ஒவ்வொரு நாள் மாலையிலேயும் அவர் பெத்தானியாவுக்கு திரும்ப சென்று விட்டார். அவர் கைது செய்யப்படும் வரை இரவிலே அவர் எருசலேமிலே தங்கவில்லை. அருமையானவர்களே, வெற்றி பவனியானது சிலுவையிலே நிறைவடைகிறது. ஆனால் 2வது முறையாக அவர் வெற்றி பவனியிலே வரப்போகிறார். இதை எபிரேயாக்கியோன் மிக அழகாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன். எபிரேயர் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ந்தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். சகரியா 14:4 அடுத்த முறை வரும்பொழுது அவருடைய கால்கள் ஒலிவ மலையிலே நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அங்கேதான் அவர் இறங்குவார். பின்னர் அவர் எருசலேமிற்குள்ளே பிரவேசிப்பார். அதுதான் முழுமையான ஒரு வெற்றி பவனி. எனவே இயேசு பாடு மரணங்களுக்குள் செல்லும் முன்பதாக
மூன்று நாள் எருசலேமிற்குள்ளே பிரவேசித்தது வெற்றி பவனி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்பொழுது அவர் என்னுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் சிலுவையிலே தண்டனையை அனுபவிக்கும்படியாய் போய்க் கொண்டிருக்கிறார். மத்தேயு 21:14 பாருங்கள். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அருமையானுள்ளே, கவனித்து கொண்டு வந்தீர்களா? எத்தனை முறை திரும்ப 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 மத்தேயு திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவினால் குணமாக்கப்பட்டதை சொல்லிக்கொண்டே வருகிறார். 15, அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து, ஆம், அவர்களால் இப்பொழுது காரியங்களை பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? 16:17 அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு என்று சொல்லும்பொழுது அந்நாட்களின் சமய தலைவர்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டது தெளிவாகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்நாட்களிலே எருசலேமிலே அவர் தங்கவில்லை. ஆனால் அடுத்த நாளே மீண்டுமாக அவர் எருசலேமிற்கு வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். இவ்வாறு எருசலேமிற்குள்ளே வருவதைத்தான் லூக்கா முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறார். அடுத்ததாக மத்தேயு 21:18-19 அடுத்த நாள் காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்ப வரும்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். கவனியங்கள் வாசிக்கிறேன். 18:19 காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய், அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. இந்த நிகழ்ச்சிக்கு விளக்கம் கொடுப்பது கடினமான ஒன்று. இந்த அத்திமரம் எதை குறிக்கிறது என்பதை குறித்து பலர் பலவிதமாய் சொல்கிறார்கள். ஆனால் அத்திமரம் என்பது இஸ்ரவேல் மக்களையே குறிக்கிறது என்று எண்ணுகிறேன். மத்தேயு 24 அவ்வாறு தான் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபொழுது இஸ்ரவேல் தேசத்து மக்களிலே எந்த கனியும் காணப்படவில்லை. வெளிப்பிரகாரமான சடங்காச்சாரங்களும் ஜீவனற்ற சமயமும் தான் அங்கே காணப்பட்டது. இதை இயேசு கிறிஸ்து கண்டனம் பண்ணினார். சடங்காச்சாரங்கள் இருந்தது, அவருடைய வாழ்க்கையிலே வல்லமை இல்லை. தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருந்த காரியங்களை ஜீவனற்ற சடங்காச்சாரங்களாகவும் வல்லமையற்ற வாழ்க்கை முறையாகவும் மாற்றிவிட்டார்கள். இதனால் தேவனுடைய திட்டத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கும் பெயரளவிற்கு திருச்சபை என்று இருந்து கொண்டு ஜீவனில்லாமல் இருக்கிற கூட்டங்களை குறித்தும் தேவன் இவ்வண்ணமாகவே செயல்படுவார். உண்மையாகவே இயேசு இஸ்ரவேல் தேசத்தை கடிந்து கொண்டார். இதன் விளைவாக கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே அந்த நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தது. 20வது வசனத்திலே பார்க்கும்பொழுது சீஷர்கள் அந்த அத்திமரம் பட்டுப்போனதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். கவனியங்கள் வாசிக்கிறேன். மத்தேயு 21:21-22 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஜபத்தை குறித்து ஒரு பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்பொழுது ஜெபித்தாலும் விசுவாசம் தேவை என்பதை உணர்த்துகிறார். அத்திமரம் பட்டுப்போனதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். தேவன் இவ்வளவு வல்லமையாக செயல்பட முடியும் என்பதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் அத்திமரங்களை சபிக்கவும் மலைகளை பெயர்க்கவும் வேண்டியதில்லை. இன்றைக்கு எந்த மலைகளுமே பார்ப்பதற்கு அழகானதாய் இருக்கிறது. அதை குறித்து யாரும் சோர்வடைகிறதில்லை. அதை பார்க்கும்பொழுது அது தேவனுடைய மகிமையைத்தான் நமக்கு காட்டுகிறது. சங்கீதக்காரன் 121:1-2 என்ன சொல்கிறார்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிறார்.
எனவே பர்வதங்களை பார்க்கும் பொழுது அதன் அழகை ரசித்து பார்க்கிறோம். அது நமக்கு உதவி செய்யும் என்று நாம் பார்க்கிறதில்லை. மலைகளை பெயர்ப்பதையும் அத்திமரங்களை சமிப்பதையும் விட பெரிய காரியங்கள் உண்டு பிரியமானோர்களே. அதுதான் நற்செய்தியை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது. வேத வசனங்களை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து பயன்படுத்த முடியும். அது உண்மையாகவே அற்புத விளைவுகளை உண்டு பண்ணும். குறைவுள்ள மனிதர்களாகிய நம்முடைய உதடுகளின் மூலமாய் போகிற கர்த்தருடைய வார்த்தையையும் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்ற விசுவாசம் நமக்கு அதிகமாய் தேவை. கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கும் அவர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார் என்பதை விசுவாசிக்கத்தக்கதான விசுவாசம்தான் எனக்கும் உங்களுக்கும் தேவை. மத்தேயு 21:23 முதல் மீண்டும் சமய தலைவர்கள் வந்து இயேசுவுக்கு சவால் விடுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்கிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து மிக அசுத்தமாக அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை குறித்து கேட்கவில்லை. அவர் அற்புதம் செய்கிறதை அவர்களால் புறக்கணிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் உண்மையாகவே அதை செய்தார். ஆனால் எந்த அதிகாரத்தினாலே அவர் செய்கிறார் என்பதுதான் அவர்களுக்கு ஒரு கேள்வியாயிற்று. வசனம் 24 பார்க்கும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் கேட்பதற்கு நீங்கள் பதில் சொன்னால் நானும் சொல்லுவேன் என்கிறார். அவர் கேட்பது என்ன? வசனம் 25:26 பாருங்கள், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷரால் உண்டாயிட்டோ, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி. இயேசு கிறிஸ்துவை கேள்விகள் கேட்டு குழப்ப வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு கேட்ட கேள்வியிலே அவர்கள் குழம்பி போய் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டார்கள். யோவான் ஸ்நானனுடைய ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்று என்று சொன்னால் நானும் அதே அதிகாரத்தினாலே தான் இவைகளை செய்கிறேன் என்று இயேசு கூறுவார் இல்லையா? அப்பொழுது மேலும் அவர்கள் பதில் சொல்ல முடியாது. எனவே என்ன சொல்கிறார்கள்? வசனம் 27, இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். அருமையானவர்களே, இங்கே இவர்களுடைய பேச்சுவார்த்தைகளினாலே சூழ்நிலைகள் கடினமானதாக மாறிக்கொண்டே போகிறது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சமய தலைவர்களுக்கு இயேசு ஒரு சூடு கொடுக்க விரும்புகிறார். அவர் சொல்லப்போகிற ஊமையிலிருந்து ஆயக்காரர்களும் விபசாரர்களும் அவர்களை விட மேலானவர்கள் என்று கூறப்போகிறார். இதை அவர்களால் புறக்கணிக்கவே முடியாது. மத்தேயு 21:28-31 பாருங்கள், ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன், மாட்டேன் என்றான். ஆயிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொன்ன இந்த ஓமை அவர்களை குத்தி காட்டுகிறது. அவர் சொன்ன ஓமையிலே இரண்டாவது மகனுக்கு ஒப்பாக அவர்களை அவர் ஒப்பிடுகிறார். வேலை செய்வேன் என்று சொல்லியும் அவன் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, ஆயக்காரரையும் வேசிகளையும் இவர்களுக்கு மேலாக அவர் வைக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஓமை இந்த நாட்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. இன்றைக்கும் அநேகர் திருச்சபைகளிலே சேருகிறார்கள், சமயத்தை பின்பற்றுகிறார்கள், தங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அப்படி அல்ல. திருச்சபையின் சடங்காச்சாரங்களை அவர்கள் பின்பற்றலாம், மனதளவிலே கொள்கைகளை சரி என்று சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மறுரூபப்படவில்லை என்றால் அவர்கள் உண்மையான விசுவாசிகள் என்று சொல்ல முடியாது. 2 Corinthians 5:17 நான் வாசிப்பது என்ன, ஞாபகம் இருக்கிறதா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆயக்காரர்களும் வேசிகளும் தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து இரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவண்டை வருகிறார்கள். அவர்கள் பிந்திதான் அவரிடத்திலே வந்தார்கள். முதலாவதாக தேவனுக்கு இல்லை என்று சொன்னார்கள்.
ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பி அவரண்டை வந்தார்கள். அவர்களை தேவன் ஏற்றுக்கொண்டு விட்டார். மத்தேயு 21:32 என்ன சொல்கிறது? ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாய் பின்பாயிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். அந்நாட்களின் சமயத் தலைவர்கள் வெளியிலே அலங்காரமான ஒரு மதத்தை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் உள்ளத்திலே ஆழத்திலே ஒன்றுமில்லை. ஒரு தனி மனிதன் இயேசு கிறிஸ்துவண்டை வரும்பொழுது அவனுடைய உள்ளான வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது மட்டுமல்ல, அது புதுப்பிக்கப்படுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மற்றொரு உவமையை சொல்கிறார். மத்தேயு 21:33-39 வாசிக்கிறேன். வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புற தேசத்துக்கு போயிருந்தான். கனி காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொண்டு இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். இதுவரை அவர் கூறிய ஓமைகளிலே இது மிகவும் கூர்மையான ஒன்று. சமயத் தலைவர்களுக்கு அவர் கொடுக்கும் இறுதி எச்சரிக்கை, சொந்த குமாரனையே அனுப்பினார் என்று சொல்லும்பொழுது அந்த தேவனுடைய குமாரனே அவர்கள் முன்னாலே நிற்கிறார். அது மட்டுமல்ல, அவரை குறித்து அவர்கள் இருதயத்தில் இருந்த எண்ணத்தையும் வெளிப்படுத்தித்தான் அவனை கொலை செய்ததை குறித்தும் இயேசு சொன்னார். 40:41 அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். 42:43 தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே தன்னை குறித்து கல் என்று சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அவர் அங்கே சொல்வது என்ன பாருங்கள். 42:43 இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறதென்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பரலோகராஜ்யம் என்று இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் என்பதை குறிப்பிடுகிறார். கவனித்தீர்களா? காரணம் என்னவென்றால், இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே யூதர் அல்லாத அநேகரும் சேர்க்கப்பட போகிறார்கள். யார் யார் அவரண்டை வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அதற்குள்ளே சேர்த்து கொள்ளப்பட போகிறார்கள். அதாவது, தேவனுடைய ராஜ்யம் யூதருடைய கரத்திலிருந்து எடுக்கப்பட்டு திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இதைத்தான் 1 பேதுரு 2:9 பேதுரு சொல்லியிருக்கிறார். இதை குறித்து கொண்டு நீங்கள் பின்னாலே வாசித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:9. சரி, வசனம் 44 பாருங்கள். மத்தேயு 21:44, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏற்கனவே நாம் பார்த்தோம், 1 கொரிந்தியர் 3:11 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பது என்பது நியாய தீர்ப்புக்காக அந்த கல்லை தங்கள் மேல் வருவித்துக் கொள்வது. தானியேல் 2:34-45 இதை குறித்து நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து தனது இரண்டாவது வருகைக்கு இதை ஒப்பிடுகிறார். 45 நாம் பார்க்கும் பொழுது ஆசாரியரும் பரிசேயரும் தங்களை குறித்துத்தான் அவர் இதை சொல்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற அநேகரும் அவர்களை குறித்துத்தான் இயேசு இவைகள் எல்லாவற்றையும் சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறதில்லை. 46 நாம் பார்ப்பது போல இந்த சமயத் தலைவர்கள் இயேசுவை கொலை செய்ய தீர்மானித்து விட்டார்கள். இப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடுகிறார்கள். ஆனாலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினாலே அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே,
இயேசு தனது ஊழிய காலங்களை முடித்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே மரிப்பதற்காக சிலுவையை நோக்கி போய்க் கொண்டிருப்பதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். யூதர்களுக்காக வந்தவர் யூதர்கள் இரட்சிப்பை புறக்கணித்தபடினாலே இந்த உலகத்திலுள்ள அத்தனை ஜனங்களுக்கும் அதை அவர் திறந்து கொடுத்து விட்டார். என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு கூறியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான சந்தோஷத்தையும் உண்மையான சமாதானத்தையும் உண்மையான ஒரு விடுதலையையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களா? நேர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை ஒருமுறை நினைவுபடுத்தலாமா? ஒரு தனி மனிதன் இயேசு கிறிஸ்துவண்டை வரும்போது அவனுடைய உள்ளான வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. மட்டுமல்ல, அது புதுப்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பது என்பது நியாய தீர்ப்பிற்கான கல்லை தங்கள் மேல் வருவித்துக் கொள்வது. இயேசு தனது ஊழிய காலங்களை முடித்து நமக்காக சிலுவையிலே மரிப்பதற்காக சிலுவை நோக்கி சென்றார். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு மத்தேயு 22:40 வரை வாசித்து ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஏசாயா 25:8.